வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாயிகளை தன்னை சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து நம்ம புதுசான ஒரு விவசாயத்தை பற்றி பார்க்குறோம். நம்ம கூட வந்து தாமோதரன் இருக்கார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கிறீங்க தாமோதரன்? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன். இப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ சாமல் பூசணி விவசாயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச இருக்கிறோம். குறிப்பாக வந்து இந்த சாம்பல் பூசணி வந்து முதல்ல வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பயிரிடுற வந்து விவசாயிங்க வந்து யோசித்தாங்க. பிறகு வந்து இப்போ சாம்பல் பூசணி பரவலாக தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலேயும் பயிரிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து எவ்வளோ நாளாக அந்த சாம்பல் பூசணி வந்து பயிர் பண்ணிகிட்ருக்கோம்? நாங்கள் ஒரு 15 வருஷமாக சாம்பல் பூசணி தான் பயிர் பண்ணுறோம் சார். இதில் பார்த்தோம்னா எங்களுக்கு அதிக அளவு பார்த்தோம்னா பெங்களூருக்கு ஏற்றுமதி தான் அதிகம் சார். அது இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது ஏற்றுமதி, ஆயுத பூஜைக்கு, அல்வாவுக்கு, அந்த சீசனுக்கு வந்து அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம் சார். சரி, இப்போ சாம்பல் பூசணினாவே நம்ம பக்கம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆயிருந்தான் சொல்லுவாங்க. ஆமாம் சார். அதில் குறிப்பாக வந்து சொல்லப்போனால் வந்து இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, தசரா டைமில் தான் வந்து இந்த பூசணி வந்து ரொம்ப எடுபடும். அந்த டைமில் வந்து நிறைய பூசணி வந்து நம்ம தமிழ்நாட்டில் பரவலாக வந்து தேவைப்படுற தேவைக்காக வேண்டிய அது டிஸ்ட்ரிக்டாக வேண்டிய இது தேவையாக இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம எவ்வளோ ஏக்கர்லாம் நடவு பண்ணியிருக்கோம் சார்? இது பார்த்தோம்னா நம்ம ஒரு 2 ஏக்கரை பழவு நட்டுருக்கோம் சார். இது வந்து தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா தர்மபுரத்தில் அதிக அளவு நடுறாங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் அதிகம், பெங்களூருக்கு வந்து மார்க்கெட்டுக்கு அதிக அளவுக்கு ஏற்றுமதி போடுறதுனால கொஞ்சம் விலையும் கிடைக்குது, செலவு கம்மி சார். இல்லை, மற்ற பண்ணையத்தை கம்பேர் பண்ணும்போது செலவு கம்மி. அதாவது மற்ற பயிர்களை காட்டிலும் இதில் வந்து செலவு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் சார். சரிங்க, இப்போ வந்து சாமல் பூசணி அப்படின்னாவே நிறைய வெரைட்டி சொல்கிறாங்க. நம்ம என்ன ரகம் வந்து நட்டுருக்கோம்? நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மைக்கோ தான் சார் ஃபஸ்ட்டு நட்டு வந்தோம். இப்போ வந்து மைக்கோ நடலை. மைக்கோ என்னன்னா பெரிய சைஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து சேல் பண்ண முடியல. சிறிய சைஸ் இருக்க சுகுணம் F1 ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் கம்பெனி நட்டுருக்கோம். ஹைப்ரிட் சார் நட்டுருக்கிறது கம்பெனி. சரிங்க, சுகுணா நட்டுருக்கோம். நட்டுருக்கோம் சார். ஈஸ்ட் வெஸ்ட் கம்பெனி. ஓகே, இப்போ வந்து இந்த காயினுடைய அளவு எப்படி இருக்கும்? இது வந்து ஒரு 5 கிலோக்குள்ளே தான் சார் இருக்கும். மைக்ரோ பார்த்தோம்னா 5, 20, 50 கிலோ வரைக்கும் இருக்கும் சார். இது வந்து சின்ன காயாக இருந்தால் தான் நிறைய வந்து விரும்பி வாங்குறாங்க. ரேட்டும் அதிகம் சார் சின்ன காய்க்கு தான். சரி, ஓகே. இப்போ அதிகமாக வந்து நம்ம சைடில் வந்து தர்பூசணி விட சாமல் பூசணி தான் வந்து தர்மபுரி மாவட்டத்தில் பரவலாக வந்து போட்டுட்ருக்கோம். ஆமாம் சார். சரி, அது ஓகே. இப்போ வந்து இது வந்து இது இது பார்த்தீங்கன்னா இந்த தோட்டம் வந்து ட்ரிப்பில் போட்டிருக்கீங்க. ஆமாம் சார். இன்னொரு தோட்டம் எல்லாமே ஓப்பன் ஃபீல்டு தான். நம்ம வந்து மல்ச்சிங் கொண்டு போடலாம். மல்ச்சிங்லாம் கொண்டு போடல சார். ஏன் மல்ச்சிங் நீங்கள் போடலை? ஒன்று வந்து மல்ச்சிங் வந்து தெரியல. ஒன்று இப்போ யாரும் வந்து புதுசாக அடாப்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் வந்து எடுத்தோடனே விசை எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு டைம் செஞ்சு பார்த்து பண்ணால் எடுத்துப்பாங்க. இதோட எங்களுக்கு கொஞ்சம் செலவும் கூட. அது மல்ச்சிங் ஷீட் போடணும், களை கண்ட்ரோல் அது ஈஸி தான். அது வந்து தொடர்ச்சியாக சாம்பல் கொடி வகை பயிரே பண்ணால் மல்ச்சிங் ஷீட் போட்டலாம் தவிர சார், நம்ம ஒரு பண்ணையத்துக்கு வந்து மல்ச்சிங் ஷீட் போட்டால் நம்ம செட் ஆகும். ஒரே ஒரு இது மட்டும் ஈல்டுக்கு மட்டும் நம்ம இது போடுறது வந்து செட் ஆகாதுன்றீங்க? ஆமாம் சார். அதே மாதிரி கொடி வகை பயிர்களே நீங்கள் பண்ணலாமே. இன்றைக்கி வந்து சாமல் பூசணி பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். பிற்பாடு வந்து ஒரு தர்பூசணியும் இது பண்ணலாம் சார். நம்ம கொடி வகை பயிர் பண்ணும்போது நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும்னா மண் வந்து மாற்றணும் சார். நம்ம கொடி ஒரே பயிர் தொடர்ச்சியாக பண்ண முடியாது. அதுதான் வந்து முக்கியம். நம்ம அந்த மாதிரி பண்ணுறதும் இல்லை. அதனால் டிசீஸ் வந்து அதிகமாக அட்டாக் ஆகும். ஒரே பயிரை பண்ணும் கொடி வகை பயிர் மோஸ்ட்லி எல்லாமே அட்டாக், நிறைய நோய் தாக்கத்தில் அதிகமாக நோய் தாக்கம் அதிகமாக இருக்குன்னு. சரிங்க, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓப்பன் ஃபீல்டில் இருக்கோம். இந்த தோட்டத்தில் வந்து நீங்கள் ட்ரிப்பில் போட்டிருக்கீங்க. ஆமாம் சார், ட்ரிப்பில் போட்டிருக்கீங்க. ஆனால் மல்ச்சிங் கொண்டு போடல, ஓப்பனாக தான் போட்டிருக்கோம். சரிங்க, இதில் என்ன அட்வான்டேஜ்ன்னு நினைக்கிறீங்க இந்த ஓப்பன் ஃபீல்டில்? இதில் வந்து பார்த்தோம்னா மல்ச்சிங் ஷீட் போடணும்னா செலவும் அதிகம். மல்ச்சிங் ஷீட் போய் இது நார்மலாக போடுறது தான். இதுக்குள்ளே வந்து ரொட்டோவேட்டர் உள்ளே விட்டு ஓட்டிக்கலாம். நம்ம செடி பக்கம் மட்டும் கொத்தி விட்டால் போதும்னு தவிர மல்ச்சிங் ஷீட் போடணும்னா உள்ளே களை வந்துடும் சைடெலாம். மல்ச்சிங் ஷீட்டு செடி இருக்கிறதால மட்டும் களை இருக்காது, அவ்வளோதான் வித்தியாசம் சார். இது வந்து களை கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும். அதாவது பவர் வீடரோ இது மாதிரி மினி டிராக்டரோ, மினி டிராக்டரோ இல்லை டிராக்டரே உள்ளே போகலாம் சார். 10 அடி கேப் இருக்குது. இல்லை, அதனால் அந்த கொடியெல்லாம் ஓரமாக ஓரமாக ஓதி விட்டோம்னா அப்படி நேராக இதை பண்ணி விட்டோம்னா கூட அதுக்குள்ள போயிடும் அப்படின்னு சொல்ல வரீங்க. சரி சரி சரி, இதுக்கு வந்து சீரான இதுக்கு தண்ணி எந்த அளவு தேவைப்படும்? இது அதிகமான தண்ணி தேவைப்படுதுங்களா? இல்ல சார், இது வந்து காய் வைக்கிற ஸ்டேஜில் தான் தண்ணி தேவைப்படும். தவிர மழை பெஞ்சா இது வேகம் வந்து அசுர வேகமா இருக்கும் சார்.
அதான் வந்து முக்கியம். இந்த செடிக்கு வந்து அசுர வேகமாக கொடிவகை பெயரில் வந்து மழை பெய்யாத முன்ன வரைக்கும் செடி மெதுவாக தான் வளர்ச்சிருக்கு. மழை பெஞ்சு வந்து அசுர வேகத்துல இருந்து கொடி வந்து பரவிடும். கொடி பயிர்கள் வந்து மழை காலங்களில் வந்து அசுர வேகத்துல இருக்குன்றீங்க. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இதனை இதுக்கு வந்து சூட்டபுளான மண் என்ன, மண் என்ன வகை மண் வந்து இதுக்கு சரியா? எல்லா வகை மண்ணிலுமே போடலாம் சார். இது களிமண்ணில் போட்டிருக்கோம். களிமண்ணில் என்ன அட்வான்டேஜ்னா தண்ணி வந்து எப்பவுமே இருக்கும், இல்லை அவ்வளோசுக்கு காயாது செடி. செம்மண்ணா தான் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விட்டே ஆகணும் அவசியம். களிமண் பகுதி வந்து தேவையில்லை சார் அதிகம். வண்டல் மண்லேயும் போடலாம் சார். வண்டல் மண் நல்ல மண், அதுவும் போடலாம். செம்மண், கரிசல் மண், எல்லா மண்லேயுமே போடலாம் சார். எல்லா மண்ணுக்கு ஏற்றது தான் சார் பூசணி. சரிங்க, இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு இப்போ 2 ஏக்கர் சம்திங் சொல்லியிருக்கீங்க. இப்போ 1 ஏக்கர் வீதம் வந்து எவ்வளோ இது, அதாவது வந்து நான் இது வரைக்கும் வந்து நாத்தா தான் எடுத்து நடவு பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம் சார். நீங்கள் வந்து விதை நேரடி விதை நடவு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்து இதுக்கு எவ்வளோ விதைகள் தேவைப்படும்? 1 ஏக்கருக்கு என்ன விதை அளவு தேவைப்படும்? 1/2 ஏக்கருக்கு 250 கிராம் சார். 1 ஏக்கருக்கு வந்து 500 கிராம். அப்போனா 1 ஏக்கருக்கு 2.5 கிலோ விதம் சார். 1 ஏக்கருக்கு 2.5 ஏக்கருக்கு 2 கிலோ விதம் சார். சரிங்க, இப்போ தாமதரன் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரடி விதை நடவுக்கும் நம்ம வந்து நர்சரி பண்ணையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வந்து நடவு பண்ணுறதுக்கும் வித்தியாசங்கள், அதில் ஈல்டு வைஸ் வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா? இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் சார். நாற்று முறைனா நம்ம வயல் வந்து ப்ரிப்பேர் பண்ணலை, அந்த மாதிரி டைமில் நாற்று போடணும். இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரமாக செடி வந்து இது பண்ணோம் பண்ணணும்னா அந்த மாதிரி பண்ணலாம். வலு ஓட்ட முடியாத பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைக்கு வந்து நாற்றா போட்டு எடுத்து பண்ணுறது சூப்பர் சார். அது பெனிஃபிட் தான், நல்லதும் கூட. நாங்கள் வந்து வயல் டைம் ப்ரிப்பேர் நிலம் வந்து சரியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா அப்படியே நேரடியாக நட்டுருவோம் சார். நடுறதுனால விதை அளவும் கம்மி தான் சார். நட்டுறது செலவும் கூட அதிகம் தான். எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குது, அதுக்கு வந்து ஊடகம் தேவையான போதெல்லாம் எக்ஸ்டென்ட். சீரான வளர்ச்சி இருக்கும், நல்ல சரியான சமச்சீரான ஒரு ஈல்டு கிடைக்கும். ஈல்டு கிடைக்கும் சார் அதில். ஆனால் வந்து நேரடி விதை நடவுல வந்து நமக்கு சரியான வளர்ச்சி, அது சீரான வளர்ச்சி, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சமமான சமச்சீரான ஒரு வந்து அறுவடை கிடைக்காது. கிடைக்காது தான் சார். ஆனால் செலவு கொஞ்சம் டைமிங்கு இது பண்ணிட்டுமா ஒன்றும் தெரிவிச்சுக்காது. டைமிங் லேட் பண்ணோம் அந்த மாதிரி டைமில் நாற்று போட்டும் பண்ணலாம் சார். சரிங்க, இப்போ வந்துட்டு அதிகமாக வந்து இதுக்கு இன்னும் சொல்ல போனால் என்ன இடைவெளியில் வந்து நடவு பண்ணுறது, விதையை நடவு பண்ணுறது என்ன இடைவெளியில் பண்ணலாம்? இப்போ ட்ரிப்பில் நடவு பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார், இது 10 அடி கேப்பு சார். இது ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் 10 அடி கேப் இருக்குது சார். சொல்ல போனோம்னா 1-2 அடிக்கு ஓட்டை சார். ஹோல்ஸ் ட்ரிப்பு லேட்டரில் ஹோல்ஸ் 2 அடிக்கு ஒன்று இருக்கும். ஒரு விதை, ஒரு ஓட்டைக்கு 1 விதை சார் ட்ரிப்பில் வந்து போடுவாங்க சார், நட்டுவாங்க சார். சரிங்க, இதே வந்து இன்னொரு தோட்டத்தில் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து சாமல் வந்து இதில் பண்ணியிருக்கீங்க, சம்பங்கி கொண்டு சாமந்தி இது பண்ணியிருக்கீங்க, சாம்பல் பூசணி பண்ணியிருக்கீங்க. அது எது ஊடு பயிருன்னே தெரியலீங்களே தமிழ். இது வந்து சம்பங்கி வந்து ஒரு பல வருஷம் பயிர், ஒரு 3 வருஷம் தொடர்ச்சி அந்த தோட்டத்தில் தான் இருக்க போகுது. நம்ம வந்து களை மூடிடுறதுக்காக அந்த செடியை வந்து உள்ளே ஊட நட்டுருக்கோம். அதனால் என்ன ஆகுன்னா களை அவ்வளோ சீக்கிரம் வளராது. வெயில் பட்டால் தான் களை வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கும். வெயில் படாதப்ப களை வளர்ச்சி இருக்காது. அப்போ வந்து ஒரு பயிராக பண்ணும்போது நமக்கு லாபமும் கூட, களை கண்ட்ரோலு, தேவையில்லாத பூச்சி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் சார். அந்த மாதிரி பெஸ்டிசைட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஊடு பயிராக, ஊடு பயிரான்னு இல்லை, ஊடு பயிர் சாமல் பூசணியில் சம்மங்கி ஊடு பயிரா, இல்லை சம்மங்கியில் சாம்பல் பூசணி ஊடு பயிரா? சம்மங்கியில் சாம்பல் பூசணி ஊடு பயிர். சம்மங்கியில் சாம்பல் பூசணி ஊடு. ஏன்னா செடி வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது கூட. சம்மங்கியில் தான் சாம்பல் பூசணி. ஏன்னா இது கொடி பயிருன்றதுனால இது வந்து சம்மங்கி வந்து நேராக வரக்கூடிய ஒரு செடியாக வரக்கூடிய ஒரு இது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொடி வந்து நல்லா போட்டு ஃபுல்லாக வந்து நம்ம என்ன பண்ண வளர விடாமல் தடுத்துரும் இல்லையா, அந்த வளர்ச்சியை தடுக்கும் இல்லையா? அதான் அது ஒரு வகையில் ரைட் சார். வளர்ச்சி தடுக்கும் தான் சார். நம்ம பூ வந்து இந்த சீசனில் வேண்டாம் வேணும்னு நம்ம மருந்து அடிச்சும் பூவை கண்ட்ரோல் பண்ணுவாங்க சார். அந்த சீசனில் பூ அதிகமாகச்சுன்னா விலை கிடைக்காது. இந்த மாதிரி சீசன் இந்த பயிர் எடுத்துட்டோம்னா அந்த சீசனில் பூ குறைஞ்சிடும். சரி, அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஆவரேஜாக நமக்கு அந்த பூ இருக்கிற நேரமும் குறையும் தவிர தேவை நேரம் தான் முக்கியம் சார். சரி ஓகே, நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.